என் அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் சதவீதம் தொடர்பான கணக்குகளை கற்க உள்ளோம். சதவீதத்தினுடைய அதிகரிப்பு மற்றும் குறைவு ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் அதன் தொடர்பான கணக்குகளையும் நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.19. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ₹90 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன? எவ்வளோ தொகை குறைஞ்சிருக்கோ அந்த குறைக்கப்பட்டவுடைய தொகையுடைய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. சட்டையின் விலை எவ்வளோ? ₹90. சட்டையின் விலை ₹90. ஸோ 90 எவ்வளோ குறைச்சிருக்காங்க? ₹50 குறைச்சிருக்காங்க. ₹50 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அப்போ குறைக்கப்பட்ட தொகை எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தொகையில் ஏற்படும் மாற்றம், தொகையில் ஏற்படும் மாற்றம் அது பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்ட தொகை எத்தனை ரூபா குறைச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். குறைக்கப்பட்ட தொகை 90 to 50 வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க நமக்கு? ₹40 குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ குறைக்கப்பட்ட தொகை ₹40. இந்த தொகையுடைய சதவீதம் தான் கேட்குறாங்க. தேர்ஃபோர் குறைக்கப்பட்ட தொகையின் சதவீதம், குறைக்கப்பட்ட தொகையின் சதவீதம் இப்போ அதோடைய அசல் விலை நம்ம பகுதியில் எழுதுகிறோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹90. சரிங்களா? குறைக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. குறைக்கப்பட்ட தொகை எவ்வளோ? 40 இன்ட்டு சதவீதம்னு கேட்டால் நமக்கு தெரியும், 100 சதவீதத்தில் பெருக்கி எழுதணும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இது ரெண்டையும் 9 to 100 நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அதனால் பெருக்கி அப்புறம் நம்ம வகுத்துக்கலாம். 4 × 100/9 400/9 900 9 நீள் வகுத்தல் முறையை வகுத்துக்கலாம். 9 9 2 18 3 7 4 9 36 மீதி 4 0 மறுபடியும் 4 9 36 4 புள்ளி வச்சு 0 தான் 40 வரும். 4 9 36 இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப்போ குறைக்கப்பட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா 44.4%. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 2.20. ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 500,000 to 800,000 அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? 500,000 to 800,000 அதிகரிச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 லட்சம் அதிகரிச்சிருக்கு. அந்த 3 லட்சம் அதிகரிக்கப்பட்ட மதிப்புடைய சதவீதம் தான் கேட்குறாங்க. கணக்கு பாருங்க. தொடக்கத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை, கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சம். இப்போ அதிகரித்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்குங்க? 800,000 அதிகரிச்சிருக்கு. அதாவது அதிகரித்த கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் மாறி இருக்கு. அதனால் நம்ம எழுதுகிறோம், அதிகரித்த கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள்? குட், 3 லட்சம்.
எப்படி கண்டுபிடிக்கணும் 3 லட்சம்னு சொல்லிட்டு பெரிய தொகையிலிருந்து சிறிய தொகையை கழிச்சுக்கிறோம் 3 லட்சம். ஸோ இந்த 3 லட்சத்துடைய சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதிகரிப்பின் சதவீதம், அதாவது அதிகரிக்கப்பட்ட எண்ணிக்கையுடைய சதவீதம். பகுதியில் எப்பொழுதுமே என்ன எழுதுவோம், மொத்த மதிப்பு எழுதுவோம். ஃபஸ்ட்டு எதாவது கொடுத்துருக்காங்க 5 லட்சம், ஆரம்பத்தில் கூடிய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம், அதாவது எழுதிக்கிறோம் 5 லட்சம். அதிகரித்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம். ஸோ தொகுதியில் 3 வந்துடும். இங்கே சதவீதம் கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், 100 பெருக்கி எழுதுவோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், 1 × 5 2 × 10 0. இப்போ மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் பார்த்தீங்கன்னா 3 × 20%. அப்போ பார்த்தீங்கன்னா 60%. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 2.21. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் அல்லது நட்டத்தை சதவீதமாக மாற்றுதல் என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம். எடுத்துக்காட்டு 2.21. ஒரு கடைக்காரர் நாற்காலியை ₹325 வாங்கி ₹350 விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியவும். இங்கே லாபம் எவ்வளோன்னு கேட்கலீங்க, லாபத்துடைய சதவீதம் கேட்குறாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்குவோம், லாப சதவீதமும் நட்ட சதவீதமும் எதில் கண்டுபிடிக்கணும்னா அடக்க விலையில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் வரக்கூடிய அடுத்த 8வது வகுப்பும் சரி, 9வது வகுப்பும் சரி, எந்த வகுப்புகள் போனாலும் சரி, லாப சதவீதமும் நட்ட சதவீதமும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அடக்க விலையில் மட்டும்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ இப்போ நம்ம கணக்குக்கு போகலாங்க. வாங்கி விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை பார்த்தீங்கன்னா ₹325. விற்ற விலை பார்த்தீங்கன்னா ₹350. லாப சதவீதம் கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு லாபம் என்னன்னு தெரிஞ்சால் தான் லாப சதவீதம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாபம் என்னன்னு பார்க்கலாம். லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. லாபத்துக்கான சூத்திரம் இது தாங்க, விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா ₹350, வாங்கிய விலை பார்த்தீங்கன்னா ₹325. எவ்வளோ லாபம் வந்திருக்குங்க, ₹25 வந்திருக்கும். அப்போ ₹25. ஸோ லாபம் பார்த்தீங்கன்னா ₹25. இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் லாப சதவீதம் அதாவது லாபம் பை இங்கே தான் சொன்னேன் அடக்க விலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அது லாப சதவீதமாக இருந்தாலும் சரி நட்ட சதவீதம்னாலும் சரி எதில் கண்டுபிடிக்கணும்னா அடக்க விலையில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சதவீதம் தான் நமக்கு தெரியும், ×100%. லாபம் பார்த்தீங்கன்னா 25. அடக்க விலை, அடக்க விலைங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வாங்கிய விலை தான். வாங்கிய விலை வளங்க 325 ×100%. கேன்சல் பண்ணிக்கலாங்க, 25 நம்ம சொல்லியிருக்கோம், அதே கேன்சல் பண்ணிட்டு 5 எடுத்துக்கலாம், 6 × 30 2 × 25 5 × 25 2 × 10 0 1 × 5 மீது 1 × 3 15 4 × 20. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பகை எண், ஸோ எதாலையுமே நம்ம வகுக்க முடியாது. 2 பெருக்கி 13 வகுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் பார்த்தீங்கன்னா 25 × 4% ÷13 25 × 4 பெருக்கணும்னா 100/13%. இப்படின்னு எடுத்துக்கலாம், நம்ம வகுத்து எழுதி கண்டுபிடிச்சிக்கலாம். எத்தனை 13 வரும், 1 × 13 × 13 7 × 3 = 26 போட்டிங்கன்னா எத்தனை டைம் வரும், 7 வருமா, 7 × 3 = 21 மீதி 2 1 7 7 2 9 மீதி என்ன வருங்க 9 வரும்.
புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்தோம்னா ஆறு டைம் வரும். ஆறு பதிமூணு எழுபத்தி எட்டு, ரெண்டு ஒன்று அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதோடைய சதவீதம் பார்த்திங்கன்னா 7.6%. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 2.22. ஒரு சட்டை ரூபாய் 110 வாங்கப்பட்டு ரூபாய் 90 விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதத்தை கண்டறியவும். அவங்களே சொல்லிட்டாங்க நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நட்ட சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்கிய விலை, வாங்கிய விலை ரூபாய் 110, விற்ற விலை ரூபாய் 90. நட்டம்னு அவரே சொல்லி அவங்க கணக்கிலே சொல்லிட்டாங்க நட்டம். நட்டத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை, லாபத்தோடைய ரிவர்ஸ். லாபத்துக்கு பார்த்தீங்கன்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலைன்னு வரும். நட்டத்துக்கு வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. வாங்கிய விலை பார்த்தீங்கன்னா 110, விற்ற விலை பார்த்தீங்கன்னா 90. இப்போ எத்தனை ரூபா நட்டம் வந்துருக்குங்க? குட், 20 ரூபாய். இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? நட்ட சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். நட்ட சதவீதம் அதே ஃபார்மா தாங்க. லாபம் வந்திருக்குமா, நம்ம லாபம் எழுதணும். இங்கே நட்டம்னு வந்திருக்கனால நட்டம் பை என்ன விலைங்க? அடக்க விலை, அதாவது வாங்கிய விலை இன்ட்டு சதவீதம் நமக்கு தெரியும். 100% நம்ம பெருக்கி எழுதுவோம். நட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். அடக்க விலை எவ்வளோங்க? 110 இன்ட்டு 100. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ 2 × 100% × 11. 2 × 100 பிறக்கணும்னா 200/11, அதாவது 200 11 வகுத்துட்டா அதுதான் ஆன்சர். 200/11 வகுக்கிறோம். 1/11 11 மீதி 9 0, 8/11 88 மீதி 2. போன கணக்கில் புள்ளி வச்சு நம்ம எழுதணும். இப்போ இந்த கணக்கில் கலப்பு பின்னமும் எழுதிக்கலாம். அதாவது 18.2/11%. இதுதான் நட்ட சதவீதம். அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 2.23. ஒரு பொருளை ரூபாய் 200 வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது. ஸோ நட்டத்துடைய தொகை என்னான்னு கொடுக்கல, ஆனால் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அடக்க விலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நட்ட சதவீதம் கொடுத்துருக்கோம். நட்ட சதவீதத்திலிருந்து நட்டத்துடைய மதிப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அடக்க விலை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? வாங்கிய விலை கொடுத்துருக்காங்க. வாங்கிய விலை அதாவது அடக்க விலை, என்ன ப்ராக்கெட்டில் கூட எழுதிக்கிங்க. ஓகே, என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4% கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நட்டம் கண்டுபிடிக்கணும். நட்டம் கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? அடக்க விலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நட்ட சதவீதம் 4%. ஸோ இந்த நட்ட சதவீதத்துடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். நட்ட சதவீதம் சமம் நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. நட்டம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நம்ம நட்டம் கண்டுபிடிக்கிறோம். பை அடக்க விலை வேணும் பார்த்தீங்கன்னா 200 × 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். பகுதியில் இருக்கக்கூடிய 2
இடது புறம் வரும்பொழுது பெருக்கலாக மாறும். அதாவது வகுத்தில் கூடிய ரெண்டு இடது புறம் வரும்போது பெருக்கலாக மாறும். ரெண்டு இன்ட்டு நாலு ஈக்குவல் டு நட்டம். ஸோ நட்டங்கிறது தொகை, அதனால் நம்ம தொகையில் எழுதுகிறோம். இயர் நாள் எட்டு, எத்தனை ரூபா நட்டம்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் நட்டம். நட்டம் கண்டுபிடிச்சாச்சு. நட்ட சதவீதம் என்ன கண்டுபிடிச்சிட்டோங்க? நட்டம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடக்க விலை கண்டுபிடிக்கிறோம். பொருளின் அடக்க விலை, பொருளின் அடக்க விலை, வாங்கி விலை பார்த்தீங்கன்னா 200. ஸோ அடக்க விலை அப்படிங்கிறது வாங்கி விலையும் நட்டத்தையும் நம்ம கூட்டுறோம். வாங்கிய விலையும் நட்டத்தையும் கூட்டுறோம். ஏன்னா அவர் 200 ரூபாய்க்கு வாங்கி 4% நட்டத்துக்கு விற்கிறாரு. இது வாங்கினது 200 ரூபா, 4% நட்டதுன்னா கண்டிப்பாக அவர் நட்டத்துக்கு தான் விற்றுருக்காரு. அப்போ எதாவது நம்ம கூட்டுனா அடக்க விலை கிடச்சிரும். வாங்கிய விலையும் நட்டத்தையும் கூட்டினோம்னா அதனுடைய அடக்க விலை தெரிஞ்சிடும். வாங்கி விலை பார்த்தீங்கன்னா 200, நட்டம் பார்த்தீங்கன்னா 8. அப்போ ரூபாய் 208. அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னா 208. அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நட்டம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய். நாம் இதனை தொடர்ந்து பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம். பயிற்சி 2.3 முதல் கணக்கு. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. இந்த கணக்கு நேரடியாக கொடுத்துட்டாங்க, நீங்களே சொல்லிடலாம். எத்தனை பத்திரிகை பார்த்தோன்னா 70 பத்திரிகைகள் இருக்கு. ஸோ அப்போ பத்திரிகைகளின் எண்ணிக்கை, பத்திரிகைகளின் எண்ணிக்கை எழுபது, நகைச்சுவை பத்திரிகைகளின் எண்ணிக்கை 14. Therefore, நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத்த மதிப்பு பகுதியில் எழுதுகிறோம், எவ்வளோ வருங்க? 70. நகைச்சுவை பத்திரிகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ட்டு சதவீதம்னு கேட்டிருக்காங்க. நம்ம 100 சதவீதத்தில் பெருக்கிக்குவோம். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 1 7 ஈரேல் 14. அப்போ மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 10%, அதாவது 20%. இரண்டாவது கணக்கு. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? இது வந்து தண்ணீர் தொட்டி, இதனுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னா 50 லிட்டர், சரிங்களா? எத்தனை சதவீதம் நிறைஞ்சிருக்குன்னா 30% ஆல்ரெடி நிறைஞ்சிருது. நிறைஞ்சிருக்கு, இது இன்னொரு 50% நிறையணும். அப்போ 30, இங்கே ஆல்ரெடி 30% நிரம்பியிருக்கு. 50% நிறையணும்னா எவ்வளோதான் நிறையுது? 20% தான் நிறையுது, ஆமாங்களா? ஆல்ரெடி 30% நிறைஞ்சிருச்சு. நம்ம எது வரைக்கும் கொண்டு வரணும்? இது வரைக்கும் கொண்டு வரணும். இது மேலே தண்ணி ஊற்றுறோம்னா நம்ம எத்தனை சதவீதம் தண்ணி ஊற்றுவோம்? 20% மட்டும் தான் தண்ணி ஊற்றுவோம், சரிங்களா? அப்போ அந்த 20% தண்ணி நிறையிறதுக்கு எத்தனை லிட்டர்கள் நமக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாங்கன்னா தண்ணி தொட்டியின் கொள்ளளவு அவங்க கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 50 லிட்டர் கொள்ளளவு. கொள்ளளவு 50 லிட்டர்கள். தண்ணீர்
நிரம்ப இன்னும் தேவைப்படும் சதவீதம் இன்னும் தேவைப்படும் சதவீதம் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 20%. எப்படி 20%? 50% நிறையணும். அதில் எத்தனை சதவீதம் நிறைஞ்சிருச்சுங்க? 30% நிறைஞ்சிருச்சு. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ சதவீதம் நிறையங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 20%. ஸோ இப்போ எத்தனை லிட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதவீதத்தை லிட்டராக மாற்றணும். ஸோ தண்ணீர் நிரம்ப தண்ணீர் நிரம்ப தேவைப்படும் லிட்டர் தேவைப்படும் லிட்டர்கள் ஸோ மொத்த லிட்டர் 50. எத்தனை பர்சன்டேஜுங்க? இங்கே பாருங்கள், இதில் சதவீதம்லாம் கொடுக்கல, அதனால் நம்ம 100 பெருக்கக்கூடாது. எத்தனை லிட்டர்னு கேட்டிருக்காங்க, அதாவது தேவைப்படும் லிட்டர். ஸோ 50 × எத்தனை சதவீதம் தேவைப்படும் சதவீதம் பார்த்தீங்கன்னா 20%. அதை பெருக்குனாவே போதும். ஸோ 20%, அதாவது 50 × 20% நமக்கு தெரியும், 20/100. இதுக்கு கேன்சல், இந்த 0 × 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 0 × 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ வருங்க? 10 லிட்டர்கள். ஸோ 10 லிட்டர் நம்ம 30% இருக்குது, 30% கூட 10 லிட்டர் நம்ம ஊற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த சதவீதத்துக்கு வந்துடும்? 50% தண்ணி தொட்டி வந்துடும். மூன்றாவது கணக்கு, கருண் என்பவர் 1 ஜோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை ₹1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க. இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு பாருங்கள். 1 ஜோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார், அதாவது குறித்த விலையிலிருந்து அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25% தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காரு. அவர் செலுத்திய தொகை பார்த்தீங்கன்னா ₹1000. குறிக்கப்பட்ட விலை என்ன? அந்த 1 ஜோடி காலனியுடைய குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம குறிக்கப்பட்ட விலையை பின்னு எடுத்துக்கலாம். குறிக்கப்பட்ட விலை பிஎன்க, இங்கே பாருங்கள், குறிக்கப்பட்ட விலையிலிருந்து எத்தனை பர்சன்டேஜ் தள்ளி வாங்கியிருக்காருன்னா 25% அவங்கள குறைச்சிருக்காங்க. அப்போ 25% × 25% எதில் குறைச்சிருப்பாங்க? குறித்த விலையில் தான் குறைச்சிருப்பாங்க. குறைச்சது போக அவர் எவ்வளோக்கு வாங்கி அவர் கொடுத்துருக்க தொகை பார்த்தீங்கன்னா ₹1000. நல்லா பார்த்துக்குங்க, இது வந்து குறித்த விலை. இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்கன்னா 25% குறைச்சிருக்காங்க. அவர் கொடுத்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 எனில் இதோடைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பி மைனஸ் 25% நமக்கு தெரியும், 25/100 × ₹1000. பி மைனஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா 1 × 25 = 25, 4 × 25 = 100, அதாவது 1/4 × ₹1000. ஸோ இப்போ இந்த ரெண்டு உறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா பிங்கிற உறுப்பு காமனாக இருக்குது, அதை நம்ம காமனாக வெளியெடுத்துக்கலாம். வெளியெடுத்தவங்க என்ன இருக்குன்னா 1 இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி அப்படின்னாவே 1 பி. ஸோ அந்த 1 பிங்கும்போது பி எழுதிச்சோம், 1 மீதி இருக்கும். மைனஸ் 1/4 = ₹1000. பி இன்டு ப்ராக்கெட் 1லேருந்து 1/4 மைனஸ் பண்ணுறோம். நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம், 1லேருந்து கால் போணுச்சுன்னா 3/4 = ₹1000. இப்படி எழுதிக்கலாம், இல்லைன்னா இங்கே பாருங்கள், 1 − 1/4. ஸோ பகுதியில் 1 இருக்குது, குறுக்கு பெருக்கல் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 1/4 = 4, மேலேருந்து கீழே 1/4 = 4 மைனஸ் 1/1 = 1. அப்போ 4 1 போச்சுன்னா 3/4.
ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் இருந்தால் கூட்டல் அல்லது கழித்தல் குறி இருந்தால் குறுக்கு பெருக்க செய்து நம்முடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பி இன்ட்டு 3/4 ஈக்குவல் டு 1000. இப்போ நமக்கு என்ன தேவை? பி, அதாவது குறிக்கப்பட்ட விலை நமக்கு தேவை. ஸோ இப்போ பி ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 3/4 பெருக்கல் இருக்கு, வலது புறம் வரும்போது தலைகீழியாக மாறும், அதாவது 4/3. ஸோ 3 வந்து ஒற்றைப்படை எண், 1000 இரட்டைப்படை எண், நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ பெருக்கி அப்புறமா வகுத்துக்கலாம். 1000 கூட 4 பெருக்கும் பொழுது 4000/3. ஸோ 4000/3 நீள் வகுத்தல் எடுத்துக்கலாம். 1 3 3 1 0 3 9 மீதி 1 0 3 9 மீதி 1 0 3 9 மீதி 1. ஸோ புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறோம். 3 9 மீதி 1 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ குறிக்கப்பட்ட விலை பார்த்தீங்கன்னா 1333 ரூபாய். அடுத்த கணக்கு, 4வது கணக்கு. ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். அவர் ₹4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு? தரகு தொகையுடைய சதவீதம் கொடுத்துட்டாங்க, தரகு தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தரகு சதவீதம் பார்த்தீங்கன்னா கணக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தரகு சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. சரிங்களா? ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ₹4800. தேர்ஃபோர் அவர் பெறுகின்ற தரகு தொகை, அவர் பெறுகின்ற தரகு தொகை ₹4800 இன்ட்டு 5%. இதுலேருந்து 5% ப்ரீமியத்தில் உடைய 5%. இப்போ 4800 இன்ட்டு 5%னா என்ன எழுதணும்? 5/100. இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். மீது இருக்கக்கூடிய மதிப்புகள் 48 × 5, 8 × 5 = 0, மீதி 4 4 × 20 = 24. ஸோ அவர் பெறுகின்ற தரவு தொகை பார்த்தீங்கன்னா ₹240. நாம் இதுவரைக்கும் சதவீதம் மற்றும் அதனுடைய தொடர்பான கணக்குகளை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் தனிவட்டி என்ற புதிய பாடத்தலைப்போடு நாம் ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.